ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ, ಪರಮ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ, ಶ್ರೀಮದಾನಂದ ತೀರ್ಥ ಭಗವತ್ಪಾದಾಚಾರ್ಯ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ, ಹರಿಹಿ ಓಂ. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஹிந்துயிசம் ஆல் இன் ஆல் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் இந்து மத சனாதன தர்மம், அந்த ஆன்மீகம் நிரம்பியிருக்கிறது. அதிலே இந்த நெற்றி திலகம், இந்த நெத்தியிலே பொட்டு வைத்துக்கிறதாகட்டும், பெண் குழந்தைகளாக இருந்தால் பொட்டு வைத்துக்கிறது கண்டிப்பாக இந்து மதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதே ஆடவர்களாக இருந்தால், முக்கியமாக அவரவர்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளுக்கு தகுந்தபடி, அது வைஷ்ணவர்களிலே மாத்வர்களாக இருந்தால் இன்னும் சில பேர் வைஷ்ணவர்கள் கோபிச்சந்தனம் வைத்துக் கொள்ளக்கூடிய வழக்கம், ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்தால் திருமண் இட்டுக் கொள்ளக்கூடிய வழக்கம், சைவர்களாக இருந்தால் திருநீர் இட்டுக் கொள்ளக்கூடிய வழக்கம். அந்த நெற்றி திலகம் ஒரு முக்கியமானதாக நம்முடைய இந்து மத சனாதன தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன், அந்த நெற்றியிலே அப்படி என்னதான் இருக்கு? ஆன்மீக ரீதியாக நாம் இதை ஆராய்ந்தோம்னால் இது நமக்கு இன்னும் முதலிலே புரியும். நமது உடலிலே முக்கியமான பகுதி தலைப்பகுதி, என்றான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. இந்த தலைப்பகுதியில் நம்முடைய தேகத்திலேயே தலைப்பகுதி பிரமாணம் பிரதானமானது. அந்த தலைப்பகுதியிலும் முகமே ஒருவனுடைய மனோ எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய கண்ணாடியாக இருக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லணும். அந்த பழமொழி இதையே தான் சொல்றது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இன்டர்வியூ, நேர்முக தேர்வுக்கு போனோம்னால் பாடி லாங்குவேஜ்னு சொல்றோம். ஆங்கிலத்திலையும் ஒரு பழமொழி உண்டு, Face is an index of our mind அப்படின்னு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு. முகத்திலே ஒரு சிறு புள்ளி இருந்தா கூட அது பெரிதாக காட்டும். நமது உடம்பிலே வேற எங்கேயோ இருந்தா கூட அது பெருசா சொல்றது கிடையாது. அதனாலேதான் அந்த உடலிலே தலைப்பகுதி, அந்த தலைப்பகுதியிலே இந்த முகம், அந்த முகத்திலும் அந்த இரண்டு புருவங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த பகுதி அது பிரதானமான பகுதி, இரண்டு இமைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி அதுவே நெற்றி பகுதி அப்படின்னு சொல்றோம். இந்த நெற்றி பகுதி தான் நம்முடைய ஆன்மீகத்திலே, நம்முடைய சாஸ்திரங்களிலே பார்க்கும்போது இந்த தலையெழுத்து எழுதியிருக்கு அப்படின்னு சொல்றோமே, நம்முடைய பூர்வ ஜன்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப விதியானது எழுதப்பட்ட இடமாக சொல்லப்பட்டிருக்கு. வேற எந்த பகுதியிலே குறைகள் இருந்தாலும் அது பெரியாக தெரியுதில்லைன்னு பார்த்தோம். ஏனால் அந்த நெற்றி பகுதி அப்பேற்பட்ட முக்கியமான பகுதியாக நம்முடைய சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த நெற்றி பகுதியிலே இரண்டு புருவங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பகுதியிலே நாம் அந்த வைக்கக்கூடிய பொட்டுக்கு தான் திலகம் அப்படின்னு பெயர். இது நாம் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது யோக சாஸ்திரங்களிலே, ஆயுர்வேத சாஸ்திரத்திலே, இன்னும் முக்கியமாக எத்தனையோ கிரந்தங்களிலே, வேதங்களிலே நாம் அணியக்கூடிய அந்த திலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையே அனந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரியார் ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் முக்கியமாக தன்னுடைய கிரந்தங்களிலே சொல்லியிருக்கார். எவனொருவன் நெற்றியிலே கோபிச்சந்தனத்தை அணியாமல் இன்னொருவரை பார்க்கிறானோ, அந்த கோபிச்சந்திரத்தை அணியாதவனை பார்த்தாலும் நமக்கு பாவம். அது அவனுக்கு மாத்திரம் கேடல்ல, அவனை காண்பவர்களுக்கும் கூட அப்பேற்பட்ட பாவத்தை கொடுக்கிறது அப்படின்னு அவ்வளவு முக்கியத்துவமானது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே அந்த நெற்றியிலே கோபிச்சந்திரத்தை அணிந்தவன் பற்றி மகிமைகளை சொல்லும் போது,
எவனொருவன் பாவங்களை செய்தவனாக இருந்தாலும் கூட, பாவியாக இருந்தாலும் கூட, தினப்படியாக நெற்றி திலகத்தை கோபிச்சந்தனம் அணிகிறானோ அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான், அவன் பரிசுத்தமானவனாக கருதப்படுகிறான் அப்படின்னு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மத்வ மத பரம்பரையிலே வந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வாதிராஜர் தன்னுடைய தீர்த்த பிரபந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்திலே சொல்லுகிறார், இந்த கோபிச்சந்தன எவனுடைய அணுகிறானோ அந்த கோபிச்சந்தனம் அந்த திலகமானது மோட்சத்திற்கு செல்லக்கூடிய முக்திக்கு செல்லக்கூடிய படிக்கட்டுகளாக இருக்கு அப்படின்னு. நீர் இல்லாத நெற்றி பாழ் அப்படின்னு பெரியோர்கள் சாடுகிறார்கள். ஆக அவரவர்கள் அவரவர்களுடைய மத வழக்கின்படியாக சந்தனம், கோபிச்சந்தனம், திருமண், திருநீரு இது எல்லாம் கண்டிப்பாக அணியணும். பெண்கள் கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் தரித்தல் மிக அவசியம். இன்றைக்கு நாம் மாடர்ன் யுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷனாக ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிறோம். ஏன் பொட்டு இல்லாமல் இருக்கிறது கூட அதுதான் முக்கியமாக ஃபேஷனாக நாகரிகமாக கருதப்படக்கூடிய காலம். அதை நம்முடைய சாஸ்திரம் இந்து மதம் கண்டிப்பாக கண்டிக்கிறது. நம்முடைய யோக சாஸ்திரத்திலே பார்க்கும்போது இது ஏன் இதற்கு முக்கியத்துவம் இதற்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னால், நம்முடைய மனித உடலிலே 6 சக்தி கேந்திரங்கள் இருக்கு. அந்த 6 இடங்களிலே முக்கியமானதாக இந்த நெற்றிக்கண் பகுதியானது இருக்கு. அதனால்தான் அந்த இடத்திலே வைக்கக்கூடிய அந்த பொட்டிற்கு திலகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதனாலதான் உயர்ந்தோரை கூட திலகம் போன்றவர்கள் அப்படின்னு நாம் புகழ்ந்து பாராட்டுறோம், கொண்டாடுறோம். ஆக அப்பேற்பட்ட அந்த நெற்றிப்பகுதி அந்த 6 சக்தி கேந்திரங்களிலே முக்கியமான ஒரு கேந்திரம் அந்த நெற்றிப்பகுதி. அதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நம்முடைய இந்து மதத்திலே அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி எல்லா கிரந்தங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த இந்த நெற்றிப்பகுதி, அதில் வைக்கக்கூடிய அந்த திலகம், அது கோபி சந்தனமாகட்டும் மஞ்சள் குங்குமமாகட்டும், எதை வைத்தாலும் அது வாதிராஜர் முக்கியமாக சொல்றார் தன்னுடைய தீர்த்த பிரபந்த கிரந்தத்திலே, நம்முடைய தலையெழுத்து ஆனது நம்முடைய பூர்வ ஜென்மங்களிலே செய்த பாப புண்ணியங்களுக்கு தகுந்தபடி நாம் கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியிருந்தாலும் கூட நாம் அணியும் இந்த திலகமானது அது நம்முடைய கஷ்டங்களை குறைப்பதாக வேத பிரமாணமாக சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு தீய சக்திகளையும் முறியடிக்கக்கூடிய சக்தி இதற்கு உண்டு அப்படின்னும் முக்கியமாக ஆணித்தரமாக மீண்டும் மீண்டும் ஒரு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நாம் நவீன யுகத்திலே கூட பார்க்கிறோம் இந்த ஹிப்னாட்டிசம் அப்படின்னு, அதாவது எதிரில் உள்ளவர்களை தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு திறன் காரணமாக அவர்களுடைய 2 புருவங்களுக்கு மத்தியிலே ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஃபோக்கஸ் அதற்கு கொடுத்து அந்த ஆழ்ந்த சிந்தனையிலே ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையிலே அந்த ஹிப்னாட்டிசம்னு சொல்லி அவர்களை மயக்கி அவர்களை தன்பால் ஈர்த்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து போகக்கூடிய ஒரு கலை. அதை கெட்ட விஷயத்திற்காக கெட்ட வழியிலே பயன்படுத்துபவர்கள் அதிகம். அந்த ஹிப்னாட்டிசம் அந்த மாதிரி கெட்டவர்களிடத்திலே நாம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும்னால் அந்த நெற்றியிலே அணியக்கூடிய அந்த திலகம், அந்த பொட்டு அல்லது கோபிச்சந்தனம் அது அந்த ஹிப்னாட்டிசம் செய்ய கூறக்கூடிய மனிதர்கள் அந்த மயக்கும் சக்திகளை கூட மீறி நம்மை காப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு விசேஷமான அந்த நெற்றி திலகம், அதிலே அறிவியல் ரீதியாக மருத்துவ ரீதியாக நாம் இதை ஆராயணும். நாம் நெத்தியிலே முதலிலே சொல்லியிருந்தோம் ஏன் அந்த இடத்திலே திலகம் வைக்கிறோம்னு ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்.
ஆனால் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது நம் உடலிலிருந்து மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள், அந்த மூளைக்கு எடுத்து மூளைக்கு செல்லும் நரம்புகளை முக்கியமாக அந்த நரம்புகளிலே உஷ்ணத்தை கட்டுப்படுத்துவது நெற்றி பகுதி. அந்த நெற்றி பகுதியில தான் முக்கியமாக உடலில் உள்ள உஷ்ணமானது நமக்கு தென்படுறது. நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் மூளையுடன் இணைப்பது அந்த நரம்புகள். அந்த நாடி நரம்புகளும் மூளையுடன் இணைப்பது போது பெரும்பாலான நரம்புகள் நெற்றி பொட்டின் வழியாக செல்கின்றன அப்படின்னு நம்முடைய மருத்துவம் காட்டியிருக்கு. அந்த நெற்றி பகுதி சூடாகவே இருக்கும் எப்போதும். அதுவும் நம்மளுடைய அடி வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம், அதனுடைய தாக்கம் அதிகமாக உணரப்படுவது அந்த நெற்றி பொட்டில் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம ஏதோ காய்ச்சல் வந்தா கூட நெற்றியிலே கை வைத்து பார்க்கக்கூடிய பழக்கம் நம்முடைய தாத்தா பாட்டி காலத்திலிருந்தே வரக்கூடியது. இன்றைக்கு நவீன யுகத்திலே டிஜிட்டல் தெர்மோமீட்டர்னு வந்திருக்கு. அது பார்த்தா அது கூட இந்த நெற்றியிலே அந்த ஒரு தெர்மோமீட்டர்லிருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் நம்முடைய உடல் வெப்பத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய நெற்றி நேராக வைத்து அந்த உடம்பினுடைய டெம்பரேச்சர், உடல் சூட்டினுடைய அளவை அளவிடக்கூடிய வகையிலே இன்றைக்கு எத்தனையோ கருவிகள் வந்திருக்கு. ஏனால் அந்த நெற்றியிலே அந்த உடலினுடைய சூடு அதில் வெளிப்படும். அதனால தான் காய்ச்சல் வந்தால் கூட அந்த அதை காண்பிக்கக்கூடிய தன்மை அந்த நெற்றியிலே இருக்குன்னு பார்க்குறோம். அதனால தான் நம் மூளையையும் அதனை இணைக்கக்கூடிய நரம்புகளையும் குளிர்ச்சியாக வைத்துக்கணும் அப்படின்னால் நாம் நெற்றியிலே அந்த திலகத்தை அணியணும். அது நாம் முதலிலே சொன்னது போல அது கோபி சந்தனமாகட்டும், இல்லை மஞ்சள் குங்குமமாகட்டும், சந்தனமாகட்டும், திருமண்ணாகட்டும், அவரவர்கள் வழக்கப்படி எதை அணிந்தாலும் இந்த பொருட்கள் எல்லாமே கூட குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய பொருட்களாக இருக்கிறதை நாம் கண்டிப்பாக பார்க்கிறோம். அது அனுபவத்திலே கண்ட உண்மையாகவும் இருக்கு. உதாரணத்திற்கு குங்குமத்தை எடுத்துட்டோம்னால் அது மஞ்சள், படிகாரம், சுண்ணாம்பு ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்டது. இந்த மூன்றுமே கூட கிருமி நாசினி பொருட்களாக இருக்கு. அதேபோல் கோபி சந்தனமோ, இல்லை சந்தனமோ, இல்லை திருமண்ணோ, இது எதை எடுத்துட்டாலும் கூட அதுவும் உடலில் உள்ள உஷ்ணத்தை குறைத்து குளிர்ச்சி அடிக்கக்கூடிய பொருட்கள். ஏன் திருநீரை எடுத்துட்டோம்னால் அது பசுஞ்சாணத்தை எரித்து சாம்பலாக்கி அதிலிருந்து தயாரிக்கப்படக்கூடியது. பசுஞ்சாணம் அதுவும் ஒரு கிருமிநாசினி. சந்தனம் இயற்கையிலேயே குளிர்ச்சியான பொருள். ஆக நாம் அணியக்கூடிய நெற்றி திலகம் அது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. உடலிலே மூளைக்கு செல்லக்கூடிய பெரும்பாலான அந்த நரம்புகள், நாடி நரம்புகள் முக்கியமாக செல்லக்கூடிய பாதையாக நெற்றி திலகம் இருப்பதனாலே அது குளிர்ச்சி, அந்த இடத்திலே உடலினுடைய உஷ்ணத்தினுடைய முக்கியமான பிரதிபலிப்பு அங்கு இருப்பதனாலே அந்த இடத்தை குளிர்ச்சி படுத்தோம்னால், குளிர்ச்சியாக வச்சுட்டோம்னால் அது உடலில் உள்ள முழு உடலினுடைய நம் உடலினுடைய வெப்பநிலையை, உடல் உஷ்ணத்தை சீராக வைக்கக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய கேந்திரமாக அந்த நெற்றி பகுதி இருக்கு. அதை இந்த திலகங்கள் வைப்பதன் மூலமாக, திலகத்தை வைப்பதன் மூலமாக கட்டுப்படுத்தலாம்ங்கிறது அறிவியல் ரீதியாக, மருத்துவ ரீதியாக நாம் பார்க்கக்கூடிய கண்கண்ட ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆக அவ்வகையிலே நாம் வைக்கக்கூடிய அந்த நெற்றி திலகம் உடல் உஷ்ணத்தை குறைக்கும்,
அது மாத்திரம் அல்ல, நாம் வைக்கக்கூடிய அந்த திலகம், முக்கியமாக மஞ்சள் குங்குமம், அது வைக்கும் போது சூரிய ஒளி படுவதனாலே அந்த குங்குமத்திலே, அந்த மஞ்சளிலே, சந்தனத்திலே அந்த மூலிகை சக்திகளுடன் வைட்டமின் டி, சூரிய ஒளியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமின் டி சக்தி மிக்க அல்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுக்கு சென்று நன்மை விளைக்கக்கூடியதாக இருக்கு. அதனாலே தான் ஆன்மீகத்திலே, நம்முடைய சாஸ்திரங்களிலே, இந்து மத சனாதன தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த நெற்றி திலகத்தினுடைய முக்கியத்துவம் மருத்துவ ரீதியாக, அறிவியல் ரீதியாக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறதை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொண்டு, நீரில்லாத நெற்றி பாழ் அப்படின்னு நம்மை பாழாக்கக்கூடிய வகையிலே வெறும் நெற்றியிலே இல்லாமல், அவரவர்கள் மத வழக்கப்படி கண்டிப்பாக நெற்றி திலகத்தை அணைவோம். அதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான பயன்களை, முக்திக்கு வழி காணும் வகையிலையும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய உடல் நலத்தை பேணி காக்கும் வகையிலும் அந்த பயனை அடைவோம் அப்படின்னு சொல்லி இதனை நிறைவு செய்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணமஸ்தூ.